Hey foodies, welcome to liveloveofrecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்றதான். இந்த பருப்பு பொடியை சாதத்தோடையும் கொஞ்சமாக நெய் கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஹெவன்லியாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் நம்மளால் எலாபரேட்டான சமையல் செய்ய முடியல, ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பார் குழம்பு ரசம் இந்த மாதிரிலாம் வைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் சாதத்தோட இந்த பருப்பு பொடி நெய் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரசம் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மீல் ஃபினிஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இந்த ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் எப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் போட்டு சாப்பிட்டுப்போம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை அரைச்சி வச்சுட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவும் ஹெல்தியும் கூட. அதனால் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிடுங்க. அதில் 1 drop ஆஃப் ஆயிலில் விட்டுட்டு அதில் 5 காஷ்மீரி ரெட் சில்லியும் 5 காரமான சில்லீஸும் கொஞ்சமாக வந்து, அதாவது 3-4 ஸ்ப்ரிங் அளவுக்கு கருவேப்பிலையும் இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். கருவேப்பிலெலாம் நல்லா மொறு மொறுன்னு ஆகிடணும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுங்க. இப்போது அதே கடாயில் 1 drop ஆயில் விட்டுட்டு அதில் 1 cup அளவுக்கு துவரம்பருப்பை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கணும். இது நல்லா வாசனை வந்து கலர் சேஞ்ச் ஆகி வறுபடுற வரைக்கும் வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுங்க. மறுபடியும் கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. 1 drop ஆஃப் ஆயில் விட்டுட்டு அதே கப் மெஷர்மெண்ட்டில் 1 cup அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுங்க. மறுபடியும் 1 drop ஆஃப் ஆயில் விட்டுட்டு அதே கப் மெஷர்மெண்ட் அளவுக்கு பொட்டுக்கடலையும் நம்ம கொஞ்சமாக 1 teaspoon அளவுக்கு மட்டும் பெப்பரையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்க போகிறோம். இது ரெண்டும் நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா அதே பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போது அகெயின் பெரிய பல்லு பூண்டு 6-7 க்ளோவ்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா தட்டிட்டு தோலோடைய ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது மறுபடியும் கடாயில் கொஞ்சமாக பெருங்காய பவுடரை ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இப்போது பிளேட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஒரு 10-15 minutes ஆற வச்சுட்டு பேட்ச் பை பேட்சாக போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பருப்பு பொடி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் மிக்சியில் நான் ரெட் சில்லீஸையும் கறி லீவ்ஸையும் கொஞ்சமாக துவரம்பருப்பு பொட்டுக்கடலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பூண்டையும் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதெல்லாம் ஒரு வாட்டி கொரகொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்களா, இப்போது மிச்சம் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். பேட்ச் பை பேட்சாக அரைச்சிங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே சூப்பர் ஃபைன் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடாதீங்க. அதே மாதிரியே ரொம்ப நேரமாக போட்டு அரைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா மிக்சி நல்லா ஹீட் ஆகிடும். அதனால் பல்ஸ் மோட்லேயே கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.